ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இந்த காணொளியின் மூலமாக நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே, ஆமீன். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவோம் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அன்பாவில் புது பாட்டு இந்த நேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்வாயில் தேவன் அவதிபமா என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்வாயில் தேவன் அவதீபமா என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் ஏசாயா 11:1-5. ஏசாயா 11:1-5. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் பெலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியிலுள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய் இருக்கும். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பிரான்ஸ் மற்றும் இங்கிலாந்து தேசத்திற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம். லூயி அரசர் அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு அரசரும் கடவுளுடைய வழிகாட்டுதலை ஏற்று அவர்கள் போருக்கு செல்வது ஒரு சிறப்பான ஒரு நம்பிக்கை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே எவ்விதமான ஒரு அவர்களுக்கான சமீட்சை கிடைக்கவில்லை. சுகுந்து போன ஒரு நிலைமையில் ஜோன் ஆஃப் ஆர்க் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு 17 வயதான ஒரு இளம்பெண் பேரரசரை சந்தித்து சொன்ன காரியம் என்னவென்றால், கடவுள் என்னோடு கூட பேசினார், ஆகவே நாம் போருக்கு போக வேண்டும், அதிலும் கடவுள் என்னை தலைமையேற்று வீரர்களை அழைத்து செல்ல வேண்டும். இந்த இடத்திலே இங்கிலாந்து வீரர்கள் வருவார்கள், அவர்களை வெற்றி கொள்ளலாம் என்று கடவுள் சொன்னார் என்று சொல்லி லூயி அரசரிடம் தெரிவிக்க, அதிலே மிகவும் கவலையோடு கூட இருந்த லூயி அரசர் அதற்கு சம்மதம் தெரிவித்தார். ஜோன் ஆஃப் ஆர்க் போய் சந்தித்த படை வீரர்கள் வெறும் 50 பேர்தான். அதில் வெற்றியும் கிடைத்தது, அரசருக்கு மகிழ்ச்சி. 3 நாட்கள் கழித்து மீண்டுமாக ஜோன் வந்து சொன்னாங்க, கடவுள் என்னை வேறு ஒரு இடத்திற்கு போருக்கு போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார். அதன் பின்பு நடந்த காரியங்கள் அனைத்தும் என்னவென்றால், ஜோன் சொன்னது அனைத்தும் அதற்கு நேர்மாறாக நடைபெற்று பிரான்ஸ் தன் குறைய இடங்களை எல்லாம் இழந்து கொண்டே வந்தது. கடைசியில் லூயி அரசருக்கு அது பொய்யான தகவல் என்பதை அறிந்து ஜோனுக்கு மரண தண்டனை கொடுத்தார். ஒரு அன்பானவர்களை, நாம் வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதி கடவுளுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கின்ற 7 ஆவிகளிடமிருந்தும்
நான் எழுதுவது என்னவென்றால் என்று சொல்லி கடவுளுக்கு முன்பாக ஏழு ஆவிகள் இருப்பதாக அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் காணுகின்றோம். ஒருவேளை லேகியோன் என்பதை நாம் காணுகின்ற பொழுது அங்கே பலவிதமான பிசாசுகள் பிடித்திருந்ததை நாம் காணுகின்றோம். அங்கே மரியாள் ஏழு வகையான பிசாசுகளை தனக்குள் கொண்டிருந்ததினாலே அந்த மரியாளையும் குணமாக்கினார் என்று நாம் காணுகின்றோம். ஆக ஒருவேளை அன்பானவர்கள், இன்றைக்கு தீய ஆவியை நம்புகின்ற நாம், தீய ஆவி இன்றைக்கு சமுதாயத்திலே இன்றைக்கு இருப்பது, அவர்கள் மக்களை அச்சமுறுத்தி கொண்டிருக்கிறது. தீய ஆவியின் மூலமாக அநேக காரியங்களை இன்றைக்கு மந்திரவாதிகள் செய்ய முடியும் என்று நம்புகிறார்கள். ஆக ஒரு மனிதனுக்கு தீய ஆவி ஏவிவிடுவதும், தீய ஆவியின் மூலமாக கெடுதிகள் வர செய்வதும் இன்றைக்கு சூனியக்காரர்களுக்கும் மந்திரவாதிகளுக்கும் இன்றைக்கு அது சாத்தியமாகுகின்ற வேளையிலே, அதை நம்புகின்ற வேளையிலே இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த தூய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நம்மால் நம்ப முடியாமல் இருக்க முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த ஆற்றல் நிறைந்த இந்த ஆவிகள் என்பது மிக சிறப்பான ஒரு செய்தி என்பதை நாம் முதலாவதாக தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை தீய ஆவிகள் அழிவு சக்திக்காக, மனிதனுடைய சக்திகளை அழிப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒன்று தீய ஆவிகள் என்பதை நாம் காணலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் அவனமாக அல்லாமல் இந்த சமுதாயத்தை, மனித இனத்திற்கு தேவையான திறமையான தூய்மையான காரியங்கள் தரக்கூடியவர் என்பதை நாம் காணுகின்றோம். ஆகதான் ஒன்று ஏசையா 11:2 நாம் காணுகின்றோம். அங்கே ஏழு வகையான பரிசுத்த ஆவியை குறித்து இங்கே ஏசையா சொல்கிறார், ஆண்டவருடைய ஆவி என் மேல் தங்கியிருக்கின்றார். அது எவ்வண்ணமாக இருக்கிறது? ஞானத்தை அருளுகின்ற ஆவியானவர், மெய் உணர்வை தருகின்ற ஆவியானவர், அறிவை திறனை தருகின்ற ஆவியானவர், ஆற்றலை தருகின்ற ஆவியானவர், நுண்மதியை தரக்கூடிய ஆவியானவர், அதோடு கூட கடவுளுக்கு பயப்படக்கூடிய அச்சத்தையும் தரக்கூடிய ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகின்றார். ஒருவேளை அன்பானவர்கள், அப்படிப்பட்ட அந்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து இந்த சமுதாயத்தை நாம் கட்டி காக்கக்கூடியவர்கள் மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த ஏழு வகையான தூய் ஆவியானவர் கடல் அருளக்கூடியவராக இருக்கிறார். ஒருவேளை ஒரு சிலருக்கு அவர் மெய் உணர்வை தரக்கூடியலாம், ஒரு சிலருக்கு ஞானத்தை தரக்கூடியவராக இருக்கலாம், அறிவு திறனை கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம், ஆற்றலை கொடுக்கக்கூடியவராக இருக்கலாம், நுண்மதியை தரக்கூடியவராக இருக்கலாம் என்று சொல்லி இந்த ஆவியானவர் ஏழு வகையாக நம்முள் செயலாற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஆகதான் இங்கே யாத்திராக 35:31 நாம் பார்க்கின்றோம், கடவுள் அங்கே தன்னுடைய பலிப்பிடத்திற்கு தேவையான எல்லா காரியங்களையும் அவர் ஆயத்தம் செய்யும்போது கடவுள் அங்கே தெரிந்து கொண்ட மனிதர்களுக்கு என்ன தருகிறார் என்றால், ஞானம், அறிவு, கூர்மை, அனுபவம், தொழில் திறமை வாய்ந்த அனைத்து ஆவிகளையும் அவர்களுக்கு தரக்கூடியவராக, திறமைகளை தரக்கூடியவராக இருக்கிறார் என்பதை நாம் காணுகின்றோம். ஆகதான் இங்கே ஆதியாகமம் 1:2 பார்க்கின்றோம், அங்கே ஆவியானவர் ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டிருந்தார். ஆக எல்லா படைப்புகளும் படைப்பதற்கு முன்பாகவே அங்கே ஆவியானவர் ஜலத்தின் மீது அங்கே அசைவாடி கொண்டிருக்கின்றார். அந்த ஆவியானவரை அங்கே கடவுள் அங்கே படைப்புக்கு அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். முதல் நாள் அன்றே இங்கே அவர் உருவாக்குகின்ற எல்லாவற்றையும் படைக்கின்றார். ஆக தொடர்ந்து அந்த 6 படைப்பின் சக்தியாக, திறமை மிக்கதாக, திறன் நிறைந்ததாக, ஆற்றல் நிறைந்ததாக அந்த ஆவியானவர் கடவுளோடு கூட இணைந்து செயல்படக்கூடியவராக இருக்கிறார். ஆகதான் லூக்கா 1:42 பார்க்கின்றோம், இதோ உன் மீது தூய ஆவியானவர் நிழலிடுவார், நீ ஒரு குமாரனை நீ பெற்றெடுப்பாய் என்று சொல்லி அந்த தூய ஆவியானவர் நமக்கு ஆற்றலை நமக்கு தரக்கூடியவராக இருக்கின்றார். ஒரு அன்பானவர்கள், இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஆற்றல் என்பது இன்றைக்கு மனித இனமானது தவறுதலாக பயன்படுத்தக்கூடியதாக மாறி இருக்கிறதை நாம் காணுகின்றோம். ஆக அந்த ஆற்றல் என்பது இன்றைக்கு திறமை மாத்திரமல்ல, திருச்சபையை இன்றைக்கு கட்டிக்காக்கக்கூடியதாக மாறப்பட வேண்டும். ஆனால் மக்கள் அதை தவறுதலாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறதை நாம் காணுகின்றோம். இங்கே நியாயாதிபதிகள் 14:6 நாம் பார்க்கின்றோம், சிம்சோனுக்கு ஆண்டவருடைய ஆவி ஆற்றல் அவர் மீது இறங்கியது என்பதை நாம் காணுகின்றோம். சிம்சோன் அங்கே பெலிஸ்தர்கள் மீது பிடிக்கப்பட்ட பொழுது கடவுளத்தில் வேண்டுகின்றார், ஆண்டவரே ஒரு விஷயம் மாத்திரம் கூட என் மீது கண் திறந்து பாரும், உம்முடைய இறை ஆற்றலை எங்களுக்கு தந்திரள வேண்டும், அப்பொழுது தான் இந்த மக்கள் யார் என்பதை புரிந்து கொள்வார்கள் என்று அவர் வேண்டுதல் செய்து அந்த இறை ஆவியை பெற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். 1 சாமுவேல்
பதினோராம் அதிகாரம் ஆறாவது வசனத்திலே பார்க்கணும். சவுல் அங்கே கடவுளுடைய ஆவி அவரை ஆட்சி செய்தபடியினாலே அவர் மாபெரும் ஒரு ஆற்றல் நிறைந்தவராக மாறி போகின்றார். ஒரு அன்பானவர்களை இன்றைக்கு கடவுளுடைய ஆவியானவர் கடவுளுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிற இந்த வேளையிலே இன்றைக்கு அநேக இடங்களிலே பரிசுத்த ஆவியாளர் வரம் பெற்ற என்று ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றவர்கள் போல இன்றைக்கு அநேக சுதேச மக்கள் இன்றைக்கு அவிதமான ஒரு பட்டத்தை தங்களுக்கு முன்பாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். அது என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் வரம் பெற்ற இந்த ஆவியானவர் வரம் பெற்ற இந்த பட்டமானது எந்த விதமான ஒரு பல்கலைக்கழகத்தில் தரப்படுகிறது, ஆனாலும் தங்களுக்குள்ளாகவே அதை வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த வேதம் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் ஆவியானவர் எப்பொழுதும் எல்லா மனிதரோடும் கூட அவர் ஒன்றிணைந்து எல்லா நாளிலும் இருக்கக்கூடியவர் அல்ல. ஆகத்தான் இங்கே நாம் மத்தேயு 16 அதிகாரத்தை நாம் பார்க்கின்றோம். அங்கே 15-23 வசனங்களை நாம் பார்க்கணும். இயேசுவானவர் அங்கே கேட்கின்ற, மக்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள், சீடர்களாகி நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள், நீர் மேசியா என்று சொன்ன அதே பேதுருவிடத்தில் அங்கே உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் சொல்கிறாரு, பேதுருவே இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, கடவுளே வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொஞ்ச நேரம் கழித்து அங்கே இயேசுவானவர் தன் மரணத்தை அறிவித்த போது பேதுரு சொல்கிறார், ஆண்டவர் இது உமக்கு நேரிடக்கூடாது, ஏன் நீ சாத்தான் குரியவனாக இருக்கின்றார், கடவுளுக்குரியது சிந்திக்காமல் மனிதனுக்குரியது சிந்திக்கின்றாய் என்று சொல்லி அந்த ஒரே மனிதனுக்கு இரண்டு விதமான தீய ஆவிகளும் தூய ஆவியானவரும் இடைப்படக்கூடியவர்கள். ஆகவே அன்பானவர்களே, ஆகத்தான் இங்கே 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கின்றோம். தூய ஆவியானவர் இருப்பதாக சொல்லிக்கொள்ளும் யாரையும் நம்ப வேண்டாம், அந்த ஆவி கடவுளிடமிருந்து வருகிறதா என்பதை சோதித்து அறியுங்கள் என்று நமக்கு ஒரு ஆலோசனை தருகின்றார். ஆகவே அன்பானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட அந்த ஆவிக்கு நிறைந்த மனிதர்கள் என்பது எப்பொழுதும் எல்லா நிலைகளும் தங்கக்கூடியவர் அல்ல, மாறாக அவர்களை விட்டு கடந்து போகக்கூடியவர். அது ஒரு சில நிமிடங்கள் என்று நமக்குள்ளாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியது என்பதை நாம் உணர்ந்து அந்த இறைவனை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த ஆவியான நமக்கு தந்து எப்பொழுதெல்லாம் நாம் ஜபம் செய்கின்றோமோ எப்பொழுதெல்லாம் வேதத்தை வாசிக்கின்றோமோ அவ்விதமான இறை ஆற்றல் பெற்றவர்களாக இறைவனை நாடி தேடி போக கடவுள் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ஆமீன். இந்த நாளிலும் தங்களுடைய பிறந்த நாட்கள் நினைவு கூறுகின்ற நண்பர்கள், மே மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று திரு சி ஜெயராஜ், திருமதி மீனா, திருமதி ஹானி விக்டர், திருமதி ஸ்டெல்லா குளோரி, திருமதி பியூலா, திருமதி பீனா மேரி, திருமதி பாலின் ஜெய பிரதா, திருமதி சாய்ராஜ், திரு சுரேஷ் ஜபராஜ், திரு ராஜாவணி, திரு கித்தியோன் ஜெயராஜ், திரு விஜய், திருமதி சரோஜினி கிங்ஸ்லி, செல்வி ஜோகனா அபிகாயில், திருமதி பி ரேணுகா, திரு ஹர்னஸ் டேவ் ஆகியோர் தங்களுடைய பிறந்த நாட்களையும் திருமண நாட்களை நினைவு கூறுகின்ற தம்பதிகள் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஜே எஸ் பால், சதீஷ், மார்ஷா, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் கருணாகர பாண்டியன், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் அருள் சந்திரோன் ஆகியோர் தங்களுடைய திருமண நாளை நினைவு கூறுகின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜபம் செய்வோம். மகா இரக்கமும் அன்பும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, இன்று நாளிலும் தங்களுடைய பிறந்த நாளை நினைவு கூறுகின்ற ஒவ்வொருவரையும் பேர்பெறாக ஆசீர்வதியும். திருமண நாள் நினைவு கூறுகின்ற தம்பதிகளையும் அவருடைய குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பீராக. நாங்கள் இந்த தியானத்தின் மூலமாக அந்த தூய ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதினாலே இன்று காலை நேரத்திலும் எங்களுக்கு அநேக வேலைபாடுகள், கவலைகள், சஞ்சலங்கள், சரீர சுகவீனங்கள் என்று இருந்த பொழுதிலும் இந்த தியானத்தின் வழியாக நாங்கள் பங்கேற்றிருக்கின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு புது புது பாடல்களை நீ தரக்கூடியவராக இருக்கின்றீர். அந்த புது பாடல்கள் தகப்பனே எங்கள் மூலமாக நாங்கள் அதை பாடி இறைவனை மகிமைப்படுத்த நீர் எங்களை அழைத்திருக்கின்றீர். கடவுளுடைய அன்பின் கரம் தொடர்ந்து இந்த நாள் முழுதுமாக எங்களோடும் எங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளோடும் நிறைவாக இருந்திருக்க வேண்டும் என்று இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவியானோடு வழிநடத்தது நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.